வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில் மலையாளத்துல வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் பிரேமலு ஸோ இந்த படத்தை வந்து இந்த வாரம் தமிழ் டப்பிங்ல கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க தியேட்டர்ஸ்ல ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஓடிடியில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக வேண்டியது படம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால தமிழ் டப்பிங்லயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி போன வாரம் வந்து தெலுங்குல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கான ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து பிளாக் பஸ்டரா தேட்டர்ஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பாத்துரலாம் அண்ட் இந்த படத்துல நஸ்லன் கபூர் மமிதா பைஜு இவங்க தான் வந்து லீட் ரோல் பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பாத்துரலாம் இந்த கதையோட ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சேலத்துல ஒரு காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்காரு ஸோ அதுதான் வந்து அவருக்கு ஒரு ஃபைனல் டே காலேஜ் வந்து முடிய போற ஒரு டைம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ண பண்ணக்கூடாது நாம் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடணும் இன்னைக்காச்சு பயந்து பயந்து இருந்தோம் இத்தனை நாளாக இனிமேல் அந்த பயம் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் டேரெக்டாக சொல்கிறாரு தன்னோட விருப்பத்தை ஸோ அந்த பொண்ணு வந்து இல்லைல்ல நான் வந்து ஒன்று அப்படி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து நம்ம ஹீரோவால் மீண்டு வர முடியாமல் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் இருக்கும்போது தான் ஹீரோவால் வீட்லேயும் வந்து இருக்க முடியாது ஏன்னா படிப்பு வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வேலைக்கு வந்து போகணும் அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊர்லேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட ஹைதராபாத்தில் போய் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க ஸோ தனக்கு விருப்பமே இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு இவர் நினைக்கும் போது தான் கேட் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கலாம் ஸோ அதை வந்து படிச்சுட்டே வந்து சின்னதாக வேலைக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு அதே ஹைதராபாத்தில் தான் புதுசாக வேலைக்கு வந்து நம்ம ஹீரோன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஸோ இந்த ஒரு நிலையில தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சந்திக்கிறாரு பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து பிடிச்சி போக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த பொண்ணோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட லவ்வை வந்து சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வந்து சில பல முயற்சிகள்லாம் வந்து எடுக்கிறாரு அதில் சிலது வந்து சொதப்புது சிலது வந்து சக்ஸஸும் ஆகுது ஸோ ஃபைனலாக அந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ண வச்சாரா இல்லையா இந்த கதையில் நடந்த மற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன ஹீரோவோட இந்த ஒரு காதலுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எதிரியாக வராங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் இந்த பிரேமளவு படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறதுக்கு ஒரே காரணம் எல்லாருனாலையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஒரு சச்சின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நஸ்லன் கஃபூர் சூப்பராகவே வந்து பிளே பண்ணியிருப்பார் ஸோ அந்த ரிலேட்டபிள் ஃபேக்டர் தான் இந்த படத்தில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்லேயுமே நடந்திருக்கும் காலேஜ் படிக்கும் போதாகட்டும் ஸ்கூல் டைம் ஆகட்டும் அதே போல் மமிதா பைஜியோட கேரக்டரும் எழுதப்பட்ட விதம் நல்லாவே இருந்தது ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கூட செம்மையாக வந்து இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட வந்து நம்ம மொக்க வாங்கியிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு தோணதாக செய்யும் அண்ட் இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நீட்டா பண்ணிருக்காங்க இந்த படத்துல நான் மெயின் பாசிட்டிவா வந்து பார்க்குறது அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து போட்டது தான் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது நிறைய படங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் கொஞ்சம் ஏஜ்டான ஆக்டர்ஸை வந்து போட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து செட் ஆகாது பட் இந்த படத்தில் அதுதான் வந்து மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து என்னன்னா ஹீரோவுக்கு ஹீரோயினை வந்து பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து ஓகே பட் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள் காரணங்கள் மட்டுமே தான் இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து காட்டப்பட்டிருக்கு ஸோ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணியிருந்தால் பார்க்க இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும் அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஒவ்வொரு பர்டிகுலர் சீனை பற்றியுமே பேசலாம் ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி மலையாளத்தில் வந்தப்பே நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் தேட்டரில் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா டப்பிங்கான வாய்ஸஸ் எல்லாம் வந்து சுமாராக தான் வந்து ஒரு சில சுமாரான வாய்ஸை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தேட்டருக்கெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்ததுனால வாய்ஸ் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு தமிழ் டப்பிங் படம் பார்க்குற ஒரு ஃபீலே வந்து நமக்கு ஏற்படலை அதே போல தான் படத்தில் வரக்கூடிய சாங்ஸுமே ஸோ தமிழ் டப்பிங் சாங்ஸுமே இந்த படத்தில் வந்து கேட்கும்படியாக தான் இருக்கு ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே வந்து நல்லா பண்ணியிருக்கிறதுனால தாராளமாக தமிழ் டப்பிங்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ தேட்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அண்டு இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் யாரெல்லாம் இந்த பிரேமலோ படத்தை வந்து தமிழ் டப்பிங்கில் பார்த்துட்டீங்க உங்களுக்கு தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க